நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் ஒரு ஞாயிறு மாலை ஆராதனையில் ஜூம் வாயிலாக கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வரவேற்கிறோம். இன்று எங்கள் மத்தியில் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்காக செல்வரத்னம் போதரும் இணைந்திருக்கிறார். அவருக்கு எங்கள் சபை சார்பாக அன்பான வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த வாரம் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்த நம் தேவன் இன்று ஒரு புதிய நாளை, புதிய ஒரு வாரத்தை, புதிய ஒரு மாதத்தை நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் தந்த எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நினைத்தவர்களாக நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் ஆராதனைக்குள் கடந்து செல்வோம். ஜெபம் செய்வோம். Gracious and loving Father, today we just want to reflect and thank you for the many, many wonderful blessings that you have showered upon us, Lord. We have failed many times, Lord, but we have never run out of your mercy and grace. Lord, thank you for blessing us with more than what we deserve. Thank you, Lord, for being with us during our difficult times. Many times, Lord, we have wandered away from you like a lost sheep. We've lost hope. But as your word says, Lord, you have never left us alone. You've always been with us and walked beside us. Lord, we are sinners, but it's because of the love that you have for us. You sent our Savior, Jesus Christ. Because of him, we are able to stand tall and say that we are free from sin. Lord, thank you for protecting us from the dangers out there. Thank you, Lord, for giving us this opportunity to come and worship you as a church family. We commit the rest of the service into your mighty hands. In Jesus' name we pray. Amen. Praise the Lord. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் மகிழ்ந்து களி கூற கடவோம். This is the day the Lord has made. We will rejoice and be glad in it. கடந்த 7 மாதங்கள் கர்த்தர் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து எங்கள் கண்களை கண்ணீருக்கும், எங்கள் கால்கள் இடராத படிக்கும், எங்கள் ஆத்துமாக்களை மரணத்துக்கும் தப்புவித்து காத்த ஆண்டவர் எங்களை தொடர்ந்தும் காப்பார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா? அவர் எவ்வளவு நல்லவராய் இருந்திருக்கிறார். எங்களுக்கு சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் நான் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கன்மலை, என் கோட்டை, என் தேவன், என் இரட்சகர், நான் நம்பியிருக்கிற துருகம், என் உயர்ந்த அடைக்கலம். அந்த உயர்ந்த அடைக்கலத்துக்குள்ள எங்களை வைத்து எங்களை கண்ணின்மணியை போல காத்தார். எங்கள் கேடகமாய் இருந்தார். எங்கள் போக்கிலும் வரத்திலும் கூட இருந்து எங்களை காத்த அந்த கர்த்தரை நன்றியுள்ள இருதயத்தோடு பாடுவோமா? நாங்கள் யாவரும் இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் என்ற பாடலை பாடி, ஆதியும் அவரே, அந்தமும் அவரே, என் சொந்தமும் அவரே, ஆண்டவரையும் துதித்து உள்ளான மனதில் இருந்து நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தரை துதித்து ஆராதிப்போம். நீரே அந்தமும் நீரே
நான் காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஆமேன். கர்த்தர் எங்களை 8 மாதத்தில் கொண்டு வந்து இவ்வளவு சோம காணத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இத்தனை பேர் நீங்கள் சொல்லுவீங்க, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், இதுவரை நடத்தியவர் இனிமேலும் என்னை நடத்துவார், இதுவரை நடத்தியவர் இனிமேலும் என்னை நடத்துவார். ஆமேன். இம்மட்டும் காத்த எபனேசர் இனிமேலும் எங்களை வழி நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு நீங்கள் சேர்ந்து பாடுங்கள். என் இயேசு நல்லவர், என் இயேசு இரட்சகர் என்ற விசுவாச உறுதியோடு, என் இயேசு என் மெய்ப்பராய் இருக்கிறார், என்னை வழி நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு உற்சாகமாக ஆண்டவரை நன்றியுள்ள இருதயத்தோடு உங்கள் வீடுகளில் இருந்தவண்ணம் பாடி அவரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் நான் தாழ்ச்சி அடையே, இதுவரை நடத்தினார் இனிமேலும் நடத்துவார். ஆமென். ஆமென். தென் போடும் ஆத்மா பாடும் இதே துடிப்பு. என் ஆத்மா பாடும், என் இதயம் துடிக்கும், என் உடலை போற்றும் இயேசு நல்லவர். என் ஆத்மா பாடும், என் இதயம் துதிக்கும், என் உடலை போற்றும் இயேசு நல்லவர். One more time. என் ஆத்மா, என் ஆத்மா பாடும், என் இதயம் துதிக்கும், என் உடலை போற்றும் இயேசு நல்லவர். ஆ அல்லேலூயா, ஆ அல்லேலூயா. Hallelujah, hallelujah,
கல்லாய் மாற்றினார் மகையாளை நிரப்பினார் பயன்படுத்தி வருகிறார் தள்ளப்பட்ட என்னையும் தலை கல்லாய் மாற்றினார் மகையாளை நிரப்பினார் பயன்படுத்தி வருகிறார் இயேசுவே என் ஆண்டவர் இயேசுவே என் இரட்சகர் இயேசுவே என் மீட்பர் இயேசுவே என் ராஜா இயேசுவே இருக்கிறார் நான் தாழ்ச்சியடையே அவர் என்னை புழுல இடங்களிலே என்னை கொண்டு நடத்துகிறவராயிருக்கிறார் பல வேண்டுதல்களோடு வந்திருக்கிறோம் தலைகளை தாழ்த்தி எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சமூகத்திலே எங்களை ஒருமுகப்படுத்துவோம் ஜெபம் பண்ணுவோமாக சர்வ வல்லமை மிகுந்த இரக்கம் நிறைந்த கர்த்தாவே சுவாமி ஆண்டவரே இந்த மாதத்தின் முதலாவது ஓய்வு நாளிலே இந்த பரிசுத்த நாளிலே உடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்பா ஆண்டவரே நீங்கள் பரிசுத்தர் நீங்கள் உண்மை உள்ளவர் கர்த்தாவே நீங்கள் வாக்கு மாறாதவர் எங்களோடு எப்பொழுதும் ஆண்டவரே நீங்கள் உளவாடி கொண்டிருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே சுவாமி இந்த மாலை வேளையிலே நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா வெறுமையாய் வந்து நிற்கிறோம் சுவாமி அப்பா நாங்கள் பாவிகள் சுவாமி பரிசுத்தரே உண்மை உள்ளவரே நீங்கள் எங்களோடு இடைப்பட்டு சுவாமி ஆண்டவரே இந்த 7 மாத காலமாக கர்த்தாவே நாங்கள் கடந்து வந்த ஒவ்வொரு பாதைகளிலும் கர்த்தா உங்களுடைய வலது கரமானது எங்களை கரம் பிடித்து சுவாமி அப்பா நாங்கள் பாதைகளிலே தடக்கி விழுந்து போய் விடாதபடி எங்களை கரம் பிடித்து வழி நடத்தின எங்கள் நல்ல மேய்ப்பரே உங்களை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி அப்பா ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகள் எவ்வளவு இன்பமானது சுவாமி அப்பா உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருப்பது சுவாமி அப்பா எவ்வளவு வெளியேற பெற்றது சுவாமி ஆண்டவரே உங்களை நாங்கள் நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் சுவாமி மகிமைக்கு பாத்திரரே ஆண்டவரே உங்களுக்கே நாங்கள் கனத்தையும் துதியையும் செலுத்துகிறோம் சுவாமி இந்த ஓய்வு நாள் மாலை வேளையிலே சுவாமி அப்பா நாங்கள் சபையாய் குடும்பமாய் பலவிதமான விண்ணப்பங்களோடும் வேண்டுதலோடும் உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி அப்பா அங்கே இருதயத்தின் ஆழங்களை நீங்கள் அறிந்திருக்கிறவர் சுவாமி கர்த்தாவே நீங்கள் எங்களை எங்களுடைய கண்ணின் மணி போல பாதுகாத்து வருகிறவரே இருதயத்தின் ஆழங்கள் இருக்கிறதான ஏக்கங்களை அறிந்தவரே கர்த்தாவே நாங்கள் எங்களை எங்களிடத்திலே தாழ்த்துகிறோம் சுவாமி வெறுமையான இந்த பாத்திரத்தை பரிசுத்த ஆவியானவரே எங்களுடைய பரிசுத்தத்தினால் நிரப்பி கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் மென்மேலும் உங்களுடைய பிள்ளைகளாய் பரிசுத்தப்பட்டு
ஆவியானவரே இந்த ஓய்வு நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் சுத்தப்படுத்தியவர் சுவாமி. கர்த்தாவே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுடைய பிள்ளைகளாய் ஜீவிக்கும்படியா ஆண்டவரே, எங்களுக்காக அந்த சிலுவையிலே நீங்கள் இரத்தத்தை சிந்தி ஆண்டவரே எங்களை மீட்டு கொண்ட இரட்சகரே, உங்களுக்கே துதிகளை செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, ஒரு பிள்ளையாவது கர்த்தாவே உங்களுடைய மந்தையிலிருந்து கர்த்தாவே வழி விலகி போகிறதே நீங்கள் விரும்புகிற தேவன் அல்ல சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காயும் உங்களுடைய இரத்தத்தை சிந்தினவரே ஆண்டவரே, சபையில இருக்கிற ஆண்டவரே, இந்த கூடுகையில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தரே பொறுப்பெடுப்பீர்களாக சுவாமி. அப்பா, நாங்கள் ஆண்டவரே குறைவுள்ள பாத்திரங்கள் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் சுவாமி உலகத்தின் பிரகாரமாய் ஓடுகிறவர்களாய் ஓடி திரிகிறோம் சுவாமி. கர்த்தரே, நீங்கள் எங்களை காத்து கொள்வீர்களாக சுவாமி. உங்களுடைய மந்தையிலே நாங்கள் எப்பொழுதும் தங்கி இருக்கிறவர்களாய், உங்களுடைய மந்தையை விட்டு ஓடி விலகி போகாதவர்களாய் இருக்க எங்களை உங்களுடைய மந்தைக்குள்ளேயே எப்பொழுதும் சுத்தி வேலி அடைத்து எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் ராஜா. ஆண்டவரே சுவாமி, இந்த சபையிலே கூடியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்தெல்லுங்கள் சுவாமி. விசேஷமாய் கர்த்தாவே, வருத்தத்தினாலும் துன்பத்தினாலும் கர்த்தாவே அங்கள் ஆய்த்து கொண்டிருக்கிற சபை மக்களை உடைய கரத்திலே கொடுக்கிறேன் சுவாமி. சொல்ல முடியாதபடி வெளியிலே தாங்கள் சொல்லி ஆண்டவரை ஆறுதல் பெற்றுக் கொள்ள முடியாதபடி உங்களுடைய சமூகத்தையே நோக்கி வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய கரத்திலே தருவேன் அப்பா. விசேஷமாய் ஆண்டி ராணி தம்பையா பிள்ளை உங்களுடைய கரத்திலே கொடுக்கிறேன் அப்பா. சுகத்தை கட்டளையிடுகிறவர் நீங்கள் சுவாமி, படுக்கையை மாற்றி போடுகிறவர் நீங்கள் அப்பா. உங்களுடைய ஆணி பாய்ந்த கரங்கள், உங்களுடைய தழும்புகள் நிறைந்த கரங்கள் சுவாமி அந்த மகளை தொடுவதாக கர்த்தாவே. இந்த வேளையிலே சுவாமி அப்பா, அந்த மகள் படுக்கையை விட்டு எழும்பி பரிபூர்ண சுகம் அடைந்து குடும்பத்தோடு சேர்ந்து கர்த்தாவே உங்களை ஸ்தோத்தரிக்கும்படியான ஒரு நல்ல தருணத்தை அப்பா எங்கள் காதுகள் கேட்கும்படியாய், எங்கள் சபை ஆண்டவரை உங்களை நோக்கி ஆர்ப்பரிக்கும்படியான ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் கொடுக்க போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் சுவாமி. அதே போல கர்த்தாவே, எங்களுடைய திருச்சபையில் அநேகமான பிள்ளைகள் சுவாமி பலவிதமான வியாதிகளினாலே ஆண்டவரே தாக்கப்பட்டிருக்கிறார்கள் கர்த்தாவே. எத்தனையோ பேர் இன்று சுவாமியுடைய அற்புத சுகத்தை நாடி நிற்கிறார்கள் கர்த்தாவே. தேவனையுடைய காயப்பட்ட கரங்கள் அப்பா, இது ஒவ்வொருவன் மேலும் தொட்டு சுகம் கொடுக்க வேண்டும் ஆய்க்கின்றேன். அதே போல பல குடும்பங்களிலே சுவாமி அப்பா, குடும்பத்திலே நிம்மதி இல்லை, வேலைகள் இல்லை கர்த்தாவே. ஆண்டவரே, எத்தனையோ விதமான பிரச்சனைகள் கர்த்தாவே. இது எல்லாவற்றையும் நீங்கள் கண்ணோக்கி பார்க்கிறவர் தகப்பனே. உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை நீங்கள் கொடுக்க வல்லவர் சுவாமி. உங்களுடைய வார்த்தைகள் கர்த்தாவே, உங்களுடைய சமாதானம் நிறைந்த வார்த்தைகள், பரிசுத்தம் நிறைந்த வார்த்தைகள் ஆண்டவரே ஒவ்வொரு இருதயத்தையும் சமாதானப்படுத்தும் கர்த்தாவே. என்னுடைய திருச்சபையில் இருக்கிறதான சிறிய பிள்ளைகளை உங்களுடைய கரத்திலே இந்த நாட்களிலே கொடுக்கிறேனப்பா. அவர்களுக்காக எடுக்கப்படுகிறதான இந்த VBS காலங்களை ஆண்டவரே, அதற்காக ஆயத்தங்கள் நடக்கின்ற வேளையிலே சுவாமி கர்த்தரே பொறுப்பெடுப்பீர்களாக. இந்த சிறு பிள்ளைகள் கர்த்தாவே, சிறிய பிராயத்திலே ஆண்டவரே உங்களை நேசிக்கிற நேசத்தையும் உங்களை அறிகிற அறிவையும் அவர்கள் அதிகமாய் அறிந்து கொள்ளும்படியா தேவனே, அவர்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுங்க. அவர்களுக்காக ஆயத்தப்படுகின்ற அந்த ஆசிரியர்கள் ஒவ்வொருவரையும் தேவனே நீங்கள் கண்ணோக்கி பாருங்க. நல்ல ஞானத்தை கொடுங்க. ஞானத்தை அருளுகிறவரை சிறு பிராயத்திலே இந்த பிள்ளைகள் சரியாய் கற்றுக்கொள்வதற்கு வேண்டிய சகல அறிவையும் இந்த சண்டே ஸ்கூல் நடத்துகிற டீச்சர்ஸுக்கு கொடுத்து அவர்கள் மூலம் சரியான அறிவை பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள தேவன் அனுக்கிரம் செய்வீர்களாகும். வாலிப பிள்ளைகளை உடைய கரத்திலே கொடுக்கிறேன். வாலிபனே, உன் வாலிப வயதிலே உன் சிருஷ்டி கத்தரை நினை என்ற பிரகாரமாக இந்த பிள்ளைகள் அருமையாய் கொடுத்த எங்கள் நல்ல பிள்ளைகளுக்காக உலகத்திலே வருகிறப்பா. சபையிலே பலவிதமான தாளந்துகளை கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகள் சுவாமி அப்பா, ஒரு விதத்திலும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை விட்டு விலகி போய்விடாதபடி அப்பா, அவங்களுடைய கரத்தை விட்டு தூரமாய் போய்விடாதபடி உலகத்துக்குள்ளே இழுப்புண்டு போய்விடாதபடி உலக காரியங்களுக்கு தங்களை ஆண்டவரே மூழ்கி போய்விடாதபடி ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தரே காத்து கொள்வீர்களாக. உங்களுடைய கண்ணின் மணி போல ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா, ஸ்கூலுக்கு போற பிள்ளைகள், யூனிவர்சிட்டிக்கு போற பிள்ளைகள், வேலைகளுக்காக போகிற பிள்ளைகள், அதற்காக காத்திருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கத்தரே பொறுப்படுத்தீர்களாக. திருமணத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வரங்களை கொடுத்து சுவாமி, ஏற்ற காலத்திலே நல்ல துணியை ஆண்டவரே ஒவ்வொரு எங்களுடைய திருச்சபைகளுக்கு ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் நீங்கள் கட்டளையிடுவீர்களாக கர்த்தாவே. அதே போல வயது முதிர்ந்திருக்கிற வயதானவர்களை எங்களுடைய கரத்திலே தருவேன் சுவாமி ஆண்டவரே. இந்த காலங்களிலே சுவாமி
அவர்களுக்கு நீங்கள் உற்ற துணைவனா இருந்து சுவாமி ஏற்ற காலங்களிலே கர்த்தாவை எல்லா காரியங்களும் அவர்களுக்கு வாய்க்க பண்ணி கர்த்தாவை தனிமையா இருக்கிறவர்களுக்கு துணையாளனா இருந்து கர்த்தாவை அந்தவரே வயதான காலத்திலும் எல்லா காரியங்களை தேவனே அவர்களுக்கு அனுகூலமாக்கி கொடுங்க சுவாமி. அப்பா எந்த விதத்திலும் அவர்கள் சோர்ந்து போய்விடாதபடி அப்பா உடலுக்கு நல்ல பலத்தையும் ஆரோக்கியத்தையும் அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் வழிநடத்த வேண்டுமாய் கேந்திரேன். அவருடைய சபையில் இருக்கிற சபை தலைவர்களுக்காகவும் போதகருக்காக உங்களுக்கு வருகிறேன் சுவாமி. இரண்டு போதகர்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீர்களாக. சபையில இருக்கிற மூப்பர்களை மாண்டவர்களை அவர்கள் செய்கிற ஒவ்வொரு வேலைகளையும் கர்த்தரே பொறுப்படுத்தீர்களாக. அப்பா உங்களுடைய தீர்மானத்தின்படி உங்களுடைய சித்தத்தின்படி ஒவ்வொரு காரியங்களையும் செய்வதற்கு நான் அநர்ந்த ஞானத்தை அவர்களுக்கு கொடுத்துள்ளங்கள் சுவாமி. அப்பா அவருடைய திருச்சபை இன்னும் ஆவியிலே வளர்ந்து கத்தாவை உங்களுடைய பரிசுத்தத்துக்குள்ளே நாங்கள் ஒவ்வொருவரும் கடந்து செல்ல அப்பா அவருடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிய ஆண்டவரே இந்த 7 மாதமும் எத்தனையோ வார்த்தைகளை எங்களுக்கு நீங்கள் ஆண்டவரே போதித்தீர்கள் சுவாமி. அப்பா நாங்கள் சத்திய வசனங்களை ஆழமாய் கேட்டிருக்கோம் சுவாமி. இவற்றை ஆண்டவரே நாங்கள் வழியிலே விட்டு விட்டு விட போய்விடாதபடி நல்ல நிலத்திலே விளைந்த விதைகளை போல கத்தாவை நாங்கள் ஆண்டவரே உங்களுக்கு பலன் கொடுக்கிற பிள்ளைகளாய் எதிர்காலங்களிலே ஆண்டவரே செழித்து விளங்க அப்பா அவளை நீங்கள் பயன்படுத்தி அல்லுங்க சுவாமி. கத்தாவை அதே போல சுவாமி இந்த ஆண்டவரே இலங்கை இந்தியா தேசங்களில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காயும் ஆண்டவரே அதே போல கத்தாவை அந்த நாடுகளிலே கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு அல்லலுடுகிற மக்களை இந்த நேரத்திலே தருகிறேன் சுவாமி. இந்த கொள்ளை நோய் ஆண்டவரே எங்கள் தேசங்களையும் இந்த உலகத்தையும் விட்டு சீக்கிரமாய் அகன்று போக தேவனை அனுக்கிரகம் செய்வீர்களா? உங்களுடைய சித்தத்தை நாங்கள் அறிய மாட்டோம் கர்த்தாவே, ஆனால் உங்களுடைய நாள் ஒன்று இருக்கிறது என்று நாங்கள் அறிவோம் சுவாமி. நேசரே அந்த நாளை நாங்கள் அறிய மாட்டோம், ஆனால் அந்த நாளை ஆண்டவரை குறித்து வைத்திருக்கிற உங்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. அப்பா எங்களை விசுவாசத்திலே நாங்கள் இன்னும் தளர்ந்து போய்விடாதபடி விசுவாசத்திலே ஆண்டவரையே தொடர்ந்து ஓட முடிவு பரியந்தம் உங்களுக்காய் நாங்கள் காத்திருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்க. ஆண்டவரே மீதியான இந்த ஆராதனை முழுவதையும் தேவனே பொறுப்படுப்பீர்களாக. செய்தியை கொண்டு வருகிற தாசனை ஆண்டவரே உங்களுடைய சிலுவையின் பின்னாலே மறைத்து ஆண்டவரே அவருக்கூடாக நீங்கள் பேசுகிற சத்திய வசனத்தை எங்கள் காதுகளும் எங்கள் இருதயங்களும் கேட்கும்படியாய் எல்லாவற்றையும் திறந்து தந்த சுவாமி. அப்பா அதற்கு நாங்கள் கீழ்ப்படியும் தொடர்ந்து அதிலே நடக்கவும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் பக்குவப்படுத்தி தகுதிப்படுத்த வேண்டுமா? எல்லாம் இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். Church, let's sing the next song prayerfully. How marvelous, how wonderful is my Savior's love for me. How marvelous, how wonderful is my Savior's love for me. Let's sing that song next. Oh, mm-hmm.
Scripture reading is from 1 Peter chapter 3 verses 1 to 7. பேதுரு எழுதிய முதலாம் நிருபம் மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம் தொடக்கம் ஏழாம் வசனம் வரை. அந்தப்படி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக்கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலுமுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றது. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரிகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படைந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தப்படியே சாரால் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருப்பீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அந்தப்படி புருஷர்களே, மனைவியானவள் பிரவீன பாண்டமாக இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராத படிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். பாடம் முடிந்தது. ஆமீன். இறைமகன் இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். ஆண்டவர் தாமே இந்த பரிசுத்த ஓய்வு நாள் வேளையிலே தம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பி நாங்கள் ஒரு நல்ல குடும்பமாக வாழ, ஒரு ஆரோக்கியமான குடும்பமாக வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் பிறந்தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். ஜெபம் செய்வோம். என் கண்மலை மீட்பராய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் முதல் சமூகத்திலேயே மகிழ்ச்சியாக இருந்து ஆரோக்கியமான குடும்பத்தை நாங்கள் கட்டி எழுப்ப எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பிறப்படுத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் மன்றாடி கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். இன்றைய வேத பாடத்திலே பேதுரு அடிகளார் ஆரோக்கியமான குடும்பம் என்ற பொருளிலே இந்த முதல் ஏழு வசனத்தையும் குறிப்பிடுகிறார். ஹெல்தி ஹவுஸ்ஹோல்ட், ஒரு ஆரோக்கியமான குடும்பம் என்று சொல்லுகின்ற பொழுது கணவன், மனைவி, பிள்ளைகள், இன்னும் அந்த குடும்பத்திலே உள்ளவர்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழுகின்ற ஒரு நிலையைத்தான் அவர் குறிப்பிடுகின்றார். ஒரு வாலிபன் 35 வயது மட்டும் திருமணம் செய்யவில்லை. பெற்றார் எவ்வளவோ வற்புறுத்தினார்கள், எவ்வளவோ கல்யாணங்களை பேசினார்கள், ஆனால் அவன் மறந்து விட்டான். அப்படி அந்த பெற்றார் கேட்டார்கள், சரி உடைய மனதிலே யாராவது இருக்கிறார்களா? அப்படி என்றால் சொல்லு. ஒரு வழி நீ காதலிக்கலாம், என்ன செய்யலாம், உன் மனதிலே யார் இருக்கிறார்கள், நீ கல்யாணம் நாங்கள் பேச பேச வேண்டாம் என்கிறாய். அவன் சொன்னான், என்னுடைய மனதிலே இருக்கிறார்கள். யார் என்றால் அது நீங்களும் அப்பாவும், அம்மாவும் அப்பாவும். ஏன் அப்படி சொல்லுகிறாய்? நீங்கள் காலையில் எழுந்து நித்திரைக்கு போக மட்டும் பிடிக்கிற சண்டை, பேசுகிற பேச்சு, பாவிக்கிற பாசகள், இதுகளை பார்த்த பின்பு எனக்கு ஒரு கல்யாணம் வேணுமா? எனக்கு வேண்டாம் என்று விட்டார்கள். ஒரு ஆரோக்கியமற்ற ஒரு குடும்பம். பல வேளைகளிலே நாங்கள் இப்படிப்பட்ட சம்பவங்களை பார்க்கிறோம். ஒரு கல்யாண வீடு முடிந்து மண மாப்பிளையும் பொம்பளையும் பொம்பளை விட்டு போய் அங்கிருந்து வெளிக்கிற பொழுது அந்த மணப்பெண் அழுதார், விம்மி விம்மி அழுதார். அப்பொழுது அந்த பாஸ்டருடைய இந்த பேரப்பிள்ளை கேட்டது, ஏன் இந்த பொம்பளை அழுகிறாண்டு, அவ இவ்வளவு காலம் வாழ்ந்த வீட்டை விட்டு விட்டு அப்பாவை அம்மாவை சகோதரங்களை
எல்லாரையும் விட்டுவிட்டு ஒரு முன்பின் தெரியாத ஒருவரோடு போகிற பொழுது அவள் அழுவாதானே. அப்போ அந்த மாப்பிள்ளை சிரிக்கிறார், அவர் நாளையிலிருந்து அழுவார். அதாவது குடும்ப ஜீவியத்திலே நாங்கள் பல பல சிக்கல்களை காணுகின்றோம். இங்கே இவர் சொல்லுகிறார், மனைவிகளே உங்கள் புருஷருக்கு சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் பயபக்தோடு கூடிய கற்புள்ள நடக்கை அவர்களை பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். அதாவது அந்த பேதுரு என்று எழுதின காலத்திலே இந்த ரோம கலாச்சாரத்திலே கலப்பு திருமணம் நடந்தது, கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவர் அல்லாதவர்களும். அப்படி கலப்பு திருமணம் செய்கின்ற பொழுது ஒரு பெண் கிறிஸ்தவளாக இருந்தால் ஆணை எப்படியாவது மதத்தை மாற்றி அவரையும் கிறிஸ்தவர் ஆக்க வேண்டும் என்று வற்புறுத்தி அதிலே குடும்பத்திலே சண்டைகள் ஏற்பட்டன. அப்ப பேதுரு சொல்லுகிறார், அப்படி நீங்கள் மதம் மாற்ற முயற்சிக்க வேண்டாம். அதாவது அவர் சொல்லுகிறார், போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். அதாவது நீ அவர்களுக்கு புத்தி சொல்லி கொண்டிருக்க வேண்டாம். பல வேளைகளிலே நாங்கள் புத்தி சொல்லித்தான் குடும்பங்களை பழுதாக்குறது. புத்தி சொல்ல வேண்டாம், ஆனால் உங்கள் நடக்கையினாலே உங்களோட வாழ்க்கை முறையினாலே அவர்கள் உங்களை பார்த்து ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும். அங்கே சொல்லுகிறார் மூன்றாவது வசனத்திலே, மயிரை பின்னி பொன்னாபரங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்புகள் உங்களுக்கு அலங்காரமாயிருக்க வேண்டாம். அதாவது அதனுடைய கருத்து நீங்கள் தலைமையில் பின்ன வேண்டாம், நல்ல உடுப்பு உடுக்க வேண்டாம் என்பதல்ல. அதாவது முதல் முன்னுரிமை நீங்கள் கொடுக்க வேண்டும் உங்கள் அக அழகுக்கு. அக அழகுக்கு ஒரு டெய்சி என்றொரு வயது முதிர்ந்த ஒரு சீனியர் சிட்டிசன் அம்மா இருந்தா, அவ கோயிலில் வேலை ஆக்டிவாக இருந்தவ, தாய்மார் சங்கத்திலும் சரி லேடிஸ் கில்டிலும் சரி மற்றும் எல்லா வேலைகளிலும் ஊக்கமாக இருந்தவர். இந்த கொரோனா வந்த பிறகு கோயில் இல்லை, ஆனால் அவள் ஜூமிலும் வரவில்லை. பொது எவ்வளவு கேட்டும் நான் வரமாட்டேன், நிலவரம் சரி வந்த பிறகுதான் வருவேன் என்று சொல்லி போட்டான். இப்போ கிட்டையிலே அடித்தா நான் வர போகிறேன். என்ன காரணம்னு அவருடைய மகள் சொன்னா, இப்போ பியூட்டி பார்லர் எல்லாம் திறந்தாச்சு, ஆனபடியால் அவள் வருவா, அவள் போய் வடிவா மேக்கப் போட்டு தான் வருவா, தன் சொந்த முகத்தோடு வர விருப்பம் இல்லை. சரி என்று சொல்லி இவ ஒரு பியூட்டி பார்லருக்கு போய் அப்பாயின்மெண்ட் வச்சு $300 பே பண்ணி அலங்கரித்து தலைக்கு நிறைய வடிவா டை அடித்து அதை காய வச்சு அப்புறம் அந்த காஞ்ச மாதிரிக்கு ஒரு ப்ரௌன் லைன் அடித்து எவ்வளவோ எல்லாம் செய்து அவள் பார்த்து இந்த முகங்களுக்கெல்லாம் அந்த ஃபில் பண்ணி கொஞ்சம் சுருக்குகள் எல்லாம் விடாமல் கிட்டத்தட்ட 2 மணித்தியாலம் அவளோடு செலவழித்தான். அவள் கண்ணாடியிலே பார்த்த பொழுது அவளுக்கு பெரிய சந்தோஷம், 80 வயதில் இருக்கிற என்னை 30-35 வயது போல் ஆக்கிவிட்டார் என்று சொல்லி ஒரு 100 ரூபாவை எக்ஸ்ட்ராவாக கொடுத்தா. சந்தோஷப்பட்டு கொண்டு போதகருக்கு அங்கே இருந்து அடித்தா, போதகர் அடுத்த கிழமையிலிருந்து நான் ஒழுங்கா கோயிலுக்கு வருவேன், என்ன செய்ய வேண்டும், வேதம் வாசிக்க வேண்டுமா, ஜபம் பண்ண வேண்டுமா, என்ன செய்ய வேண்டும், நீங்கள் கூப்பிடுங்க நான் ரெடி. பியூட்டி பார்லரால் வெளியால் வந்து ரங்கி வெளியால் போக ரோட்டில் ஒரு லொரி வந்து அடித்து அவள் செத்து போனான், அந்த இடத்துலயே செத்து போனான். அவளுடைய ஆவி அங்கே பேதுரு விட்ட போயிட்டு, பேதுருடத்தில் போன பொழுது பேதுரு சொன்னார், இப்போ சொன்னால் நான் எவ்வளவோ கோயிலுக்கு வேலை செய்திருக்கிறேன், நான் எவ்வளவோ தொண்டு செய்திருக்கிறேன், காணிக்கையாக அள்ளி கொடுத்திருக்கிறேன், ஏன் என்ன நீ இப்படி அடிபட விட்டீர், காப்பாற்றவில்லை. பேதுரு கேட்டார், நீங்கள் யார், நீங்கள் யார் பேசுகிறீங்கள், என்ன தெரியவில்லையா, நான் இந்த சபையை சேர்ந்த டெய்சி. ஐயோ டெய்சியா, எனக்கு அடையாளம் தெரியல, டெய்சி டெய்சி மாதிரி இருந்தால் அடையாளம் தெரிஞ்சிருக்கும், 80 வயது 80 மாதிரி இருந்தால் அடையாளம் தெரிஞ்சிருக்கும், 80 வயது 30 மாதிரி தெரிந்தால் பேதுருவுக்கே அடையாளம் தெரியல. அதாவது ஏன் என்றால் அலங்கரிப்பு என்பது ஒரு அளவுக்கு தேவைதான், எங்களை நாங்கள் அலங்கரிக்க வேண்டும், ஆனால் அதிலும் பார்க்க முக்கியமானது உள்ளான அலங்காரம், உள்ளான அலங்காரம். அந்த உள்ளான அலங்காரம், அதாவது
அழியாத அலங்காரமாக இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுள். அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பெற்றது. அதாவது கண்ணாடியிலே நாங்கள் பார்க்கிற பொழுது அந்த பார்வை வேற, மற்றவர்கள் எங்களை பார்க்கிற பொழுது அந்த பார்வை வேற, ஆனால் தேவன் பார்க்கிற பார்வை அது வித்தியாசமானது. இங்கே நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே 31 அங்கே சொல்லப்படுகின்றது, குணசாலியான ஸ்திரிகள் கண்டுபிடிப்பவன் யார், அவருடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அவன் புருஷன், அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களுடைய நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவனாயிருக்கிறான். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாய்க்கியவதி என்பார்கள். அவள் புருஷனும் அவனை பார்த்து அநேகம் பெண்கள் குணசாலிகளாயிருந்ததுண்டு, நீயோ அவர் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். சௌந்தரியம் மஞ்சன உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள். அதாவது உள்ளான அழகு, அதாவது நாங்கள் வெளியான அழகிலே எவ்வளவு அழகாக இருந்தாலும் ஒரு அன்பான வார்த்தையை நாங்கள் பேசாவிட்டால், சிடுசிடண்டு கோபக்காரரை போல இருந்தால் அது அழகல்ல. பலர் சொல்லுவார்கள், இந்த பிள்ளை இப்படி அழகாக எல்லாம் இருக்குது, ஆனால் பேச்சை வாயை திறந்தால் அவ்வளவு மோசமாக இருக்கேன்னு. ஆனால் பேதுரு அதைத்தான் இங்கே சொல்லுகிறார், குடும்பத்திலே பெண்கள் குணமே உங்கள் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது, அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பெற்றது. இப்படியே பூர்வகாலத்தில் தேவனுடைய நம்பிக்கையாக இருந்த பரிசுத்த ஸ்திரிகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். இந்த புருஷருக்கு கீழ்ப்படிவு என்பதை சொல்லுகின்ற பொழுது அவர் இங்கே ஆபிரகாம்க்கு சாரால் கீழ்ப்படிந்ததை அவர் இங்கே வற்புறுத்துகிறார். அதாவது அந்த காலத்திலே சாரால் ஆபிரகாமே எஜமான் என்று சொன்னார், மை லார்ட். அதாவது அப்ப அவர் எஜமான், இவ அடிமை, அவருக்கு எல்லா பணிவிடைகளும் செய்ய வேண்டும். ஆனால் எப்பொழுதும் அடிமையாக சாரால் இருக்கவில்லை. ஆபிரகாம் சொன்ன எல்லாவற்றையும் செய்தார். 3 தேவ மனுஷர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு உடனே சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது 3 மா எடுத்து குழைத்து ஆட்டை அடித்து ரஞ்சி கொடுத்து சாப்பாடு செய்து கொடுத்தார். ஆனால் குழந்தை இல்லை என்ற பொழுது அங்கே சாரால் சொன்னார், அதாவது நீர் அடிமை பெண்ணாகி ஆகாரோடு சேர்ந்து எங்களுக்கு ஒரு குழந்தையை பெற்றுத்தார். அவர் ஓமண்டார், சம்மதித்தார். பின்பு அங்கு பிரச்சனைகள் வந்த பொழுது அங்கேயும் சாரால், இந்த ஆகாரையும் குழந்தையும் வீட்டை விட்டு துரத்தி விடும், அவருக்கு விருப்பம் இல்லை, ஆனாலும் துரத்தி விட்டார். அதாவது ஒரு நேரத்திலே அடிமையாக இருந்தவள் இன்னொரு நேரத்திலே எஜமானாக மாறிவிட்டார். ஆனால் இதிலே என்ன முக்கியம் என்று சொன்னால், நாங்கள் கணவனும் மனைவியும் இருமனம் ஒருமனமாக கலந்து ஆலோசித்து செய்ய வேண்டிய காரியங்களைத்தான் தற்காலத்திலே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அங்கே சொல்லப்பட்ட 6 சாரால் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்தாள். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்தும் பயப்படாது இருப்பீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள். அந்தபடியே புருஷர்களே, மனைவியானவள் பலவீனமான பாண்டமாக இருக்கிறபடியால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடி நீங்கள் விவேகத்தோடு அவருடனே வாழ்ந்து உங்களுடைய கூட அவர்கள் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுகிறபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். அதாவது இது ஒரு முக்கியமான நாங்கள் அறியாத ஒரு காரியம். அங்கு பேதுரு சொல்லுகின்றதுடைய மரபொருள் என்னவென்றால், கணவன்மாருக்கு நீங்கள் உங்கள் மனைவிமாரை அன்பாக கனத்தோடு மரியாதையோடு பண்போடு நடத்தாவிட்டால் உங்கள் ஜெபம் கேட்கப்பட மாட்டார். அதுதான் இங்கே சொல்லுகிறார். நீங்கள் எவ்வளவு பயபக்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபித்தாலும் நீங்கள் வீட்டிலே மனைவியை நேசிக்காவிட்டால், கனப்படுத்தாவிட்டால் அந்த ஜெபம் கேட்காது. இது மற்ற பக்கமாகவும் சொல்லலாம், மனைவி கணவனை கனப்படுத்தி நேசிக்காவிட்டால் அவருடைய ஜெபமும் கேட்கப்பட மாட்டாது. ஆகவே வீட்டிலே கணவன் மனைவி அன்போடும் ஐக்கியத்தோடும் இருக்க வேண்டும். ஒரு சம்பவம் உங்களுக்கு நான் முந்தி சொல்லியிருந்தேனோ தெரியாது, 2 அரசர்கள் சண்டை பிடித்தார்கள், போர். அதிலே ஒரு அரசனை மற்ற அரசன் கைதியாக கொண்டு போய்விட்டான். கொண்டு போய் சொன்னால் நான் கொலை செய்ய போகிறேன், ஆனால் ஒன்று எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கின்றது, அந்த பிரச்சனையை நீ தீர்த்தால் உன்னை விட்டு விடுவேன். பிரச்சனை என்னவென்றால், நான் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன்,
அவளை திருமணம் செய்வதற்கு அவள் சொல்லுகிறாள், தன்னுடைய கேள்வி ஒன்றுக்கு நீ மறுமொழி சொன்னால்தான் நான் உன்னை கல்யாணம் முடிப்பேன் என்று. அந்த கேள்வி என்னவென்றால், ஒரு பெண் தன்னுடைய அடி மனதிலே உள்ளத்தின் ஆழத்திலே அவள் விரும்புவது என்ன, உள்ளத்தின் ஆழத்திலே அடி மனதிலே விரும்புவது என்ன, இதைத்தான் ஒரு 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 பெண் எதை விரும்புகின்றாள், இதற்கு நீ சரியான மறுமொழி சொன்னால் உனக்கு விடுதலை, உனக்கு 3 மாதம் தருகிறேன். இவர் 3 மாதம் சுற்றி திரிகின்றார், பலரை பெரிய பெரிய ஞானிகளை எல்லாம் கேட்கின்றார், காணுகின்றார். அவர் சொல்லுகிறார், கடலின் சமுத்திரத்தின் ஆழத்தை அறியலாம், பெண்ணின் உள்ளத்தை ஆளவே முடியாது, அது சொல்ல முடியாது. கடைசியாக ஒருவர் சொன்னார், இந்த மரத்தடியிலே ஒரு சூனியக்காரி இருக்கிறார். இந்த சூனியக்காரி என்றால் ஒரு அலங்கோலமானவள், ஒரு பார்ப்பதற்கு கவர்ச்சி இல்லாதவள், தலையெல்லாம் இந்த புளியங்காய் என்று சொல்வார்கள், எத்தனையோ வருஷமா தலைகளுக்காமல் அப்படி எசிக்கப்பட்டு அப்படி புளியங்காய் மாதிரி வந்த தலை, பல்லு பெரிய பெரிய பல்லும் உருவாயும் அப்படியே வெத்திலையும் சுண்ணாம்பும் போட்டு வாய் நிறைய அசுத்தம், காதிலே பெரிய ஓட்டையும் கடுக்கனும், ஒரு சூனியக்காரி. அவளிடத்திலே போனார், அவள் கேட்டால் என்ன பிரச்சனை, இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. அவர் சொன்ன, நான் உனக்கு சொல்லுவேன், நீ அதை போய் என்னுடைய அரசனுக்கு சொன்னால், அவன் போய் தன்னுடைய காதலிக்கு சொன்னால் அது சரி என்றால் அவர்களுக்கு கல்யாணம் நடக்கும், உனக்கு விடுதலை கிடைக்கும், எனக்கு என்ன நன்மை என்று கேட்டார் சூனியக்காரி. எனக்கு ஏதாவது நன்மை இருக்கா, அப்ப என்ன நன்மை வேண்டும், நீ செய்வியா, எதை கேட்டாலும் நான் செய்வேன் என்று சொல்லிவிட்டார். கடைசியாக இவர் சொன்னார், ஒரு பெண் விரும்புவது தன்னுடைய சிந்தனையிலே, தன்னுடைய யோசனையிலே, தன்னுடைய விருப்பத்திலே மற்றவர்கள் தலையிடக்கூடாது. அதாவது நான் எங்கே போகணுமோ அங்கதான் போக வேண்டும், நான் என்ன கார் வாங்கணுமோ அந்த கார் தான் வாங்க வேண்டும், நான் யாரை கல்யாணம் முடிக்கணுமோ அவரைத்தான் முடிக்க வேண்டும், இதுல இன்னொருவருடைய விருப்பமோ தலையோடு இருக்கக்கூடாது. இதை போய் இவன் அந்த அரசனிடத்திலே சொன்ன பொழுது, அரசன் போய் தன்னுடைய காதலியிட்ட சொன்ன பொழுது காதலி ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு திருமணம் நடந்தது, இவருக்கும் விடுதலை கிடைத்தது. இவர் திரும்பவும் வந்தார் சூனியக்காரியிடத்திலே. சூனியக்காரியிடத்திலே வந்த பொழுது சூனியக்கார் சொன்னான், எனக்கு எல்லாம் சரியாக வந்து விட்டது, நீ சொன்னது சரி, அப்படி என்றால் நீ நான் என்ன கேட்டாலும் தருவேன் என்று சொன்னாயே, நான் இப்ப கேட்க போகிறேன், அதை நீ தருவதற்கு ஆயத்தமா சொல்லு கேள். அவள் சொன்னாள், அந்த சூனியக்காரி, நீ என்னை கல்யாணம் செய்துவாள். இவருக்கு குண்டு விழுந்தது போல இருந்தது, உன்னை கல்யாணம் செய்வதா, நீ சொல்லிவிட்டாய், வாக்கு கொடுத்து விட்டாய், நீ என்னை கல்யாணம் செய்ய வேண்டும், நீ நாளைக்கு 10 மணிக்கு 2 மாலையோடு வா. இவர் என்ன செய்வது, போய் அடுத்த நாள் 2 மாலையோடு வந்தார். அங்கே சூனியக்காரிய காணவில்லை, அவள் அங்கே இல்லை. எங்கே போயிட்டாள் என்று பார்த்த பொழுது பக்கத்திலே ஒரு அழகான தேவதை கொண்டு நின்றது, ஒரு அழகான தேவதை. அந்த தேவதை பெண்ணை பார்த்து கேட்டார், இதில் ஒரு சூனியக்காரி இருந்தாலே அவள் எங்கே. தேவதை சொன்னார், அது நான் தான், நீயா, நான் தேவதையாகவும் இருப்பேன் சூனியக்காரியாகவும் இருப்பேன், அப்படி என்றால் நீ என்னை திருமணம் செய்ய ஆயத்தமா, நான் ஆயத்தம், ஆனால் ஒன்று கவனமாக கேள், நீ திருமணம் செய்தால் வீட்டிலே நான் நீ அந்தரங்கமா இருக்கிற பொழுது நான் சூனியக்காரிய போல இருந்தால் ரோட்டிலே நான் தேவதை போல வருவேன், ரோட்டிலே நான் வீதியிலே நான் தேவதை போல வந்தால் வீட்டிலே நான் சூனியக்காரிய போல இருப்பேன், உனக்கு எது விருப்பம். இது ஒரு பயங்கரமான கேள்வி, அழகான பெண்ணோடு தேவதையோடு வீட்டிலே இருந்து ரோட்டிலே அழகில்லாத ஒரு சூனியக்காரியோடு போவதா, அல்லது அழகான அந்த தேவதையோட ரோட்டில் போய் வீட்டில் இருந்த சூனியக்காரியோடு வாழ்வதா. அவன் கொஞ்சம் கூட யோசிக்கவில்லை, சொன்னான், இது உன்னுடைய விஷயம், நீயே தீர்மானித்துக்கொள், இது உன்னுடைய விஷயம், ஒரு பெண்ணினுடைய விஷயம், நீயே நீயே முடிவெடுத்துக்கொள். அவள் சொன்னாள், நீ அந்த முடிவை என்னிடத்திலே விட்டபடியால் நான் வீட்டிலும் தேவதையாக இருப்பேன், ரோட்டிலும் தேவதையாக இருப்பேன், எப்பொழுதும் உன்னோடு நான் தேவதையாக இருப்பேன்.
அதாவது ஒரு பெண் வீட்டிலே தேவதையாக இருந்தால் வீடு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். கண புருஷன்மாருக்கு பெண்ணை மனைவியை தேவதையாக வைத்திருக்க தெரிவதில்லை. பல பேர் சூனியக்காரிகளாக வைத்துத்தான் அநேக குடும்பங்களிலே சீரழிவுகள் ஏற்படுகின்றன. ஒரு பெண் தேவதையாக இருக்க வேண்டும். நாங்கள் ஒரு பெண்ணை தேவதைக்குரிய மதிப்பை கொடுக்க வேண்டும். அவள் எவ்வளவு தேவதையாக இருக்கிறாளோ அவ்வளவு குடும்பம் சந்தோஷமாக இருக்கும், நாடு சந்தோஷமாக இருக்கும், திருச்சபை சந்தோஷமாக இருக்கும். ஆனபடியினாலே அன்பானவர்களே, ஒரு பெண், ஒரு மனைவி, ஒரு உயர்ந்தவள், உயர்ந்த ஸ்தானத்திலே உள்ளவள், அவளுக்குரிய கனம் கொடுக்கப்பட வேண்டும், அவருக்குரிய மதிப்பு கொடுக்கப்பட வேண்டும். அதே போல மனைவியும் கணவனுக்குரிய மதிப்பும் கனத்தை கொடுக்கின்ற பொழுதுதான் குடும்பம் அந்நியோன்யமான ஐக்கியமான குடும்பமாக இருக்கும். பல வேளைகளிலே பேதுரு முதல் சொல்றார், நீங்கள் வித்தியாசமான கல்யாணத்தை முடிக்கின்ற பொழுது ஒருவரை ஒருவர் மதம் மாற்றுவதற்கு கஷ்டப்படுகிறீர்கள். அது தேவையில்லாத வேலை. உங்கள் நடக்கையை கன்று அவர்கள் மனம் திரும்பும்படி உங்கள் வாழ்க்கையை, உங்கள் நடத்தையை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே ஒரு கிறிஸ்தவனுக்கு அக அழகும் வல்லமையான ஆண்டவர் பார்வையிலே உன்னதமான நடத்தையும் தான் மிக மிக முக்கியம். அந்த விதமான வாழ்க்கையிலே எங்களை வழி நடத்துவாராக. ஆமே. ஆராதனைக்கு முடிவாக நாங்கள் பாடப்போற பாட்டு இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. ஆம், இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு அவருடைய பெரிய குடும்பத்தில் அங்கத்தினராக இருக்கிற நாங்கள் அவருடைய பெரிய குடும்பத்தில் இருக்கிறோம். அங்கு உயர்வும் இல்லை, தாழ்வும் இல்லை, ஏழையன்றும் இல்லை, பணக்காரனும் என்று இல்லை. இந்த பேண்டமிக் காலங்களில் எங்களுடைய வீடுகள் ஒவ்வொன்றும் ஒரு சின்ன ஆலயமாக வந்துவிட்டது. நீங்கள் இருக்கிற இடத்துலே அந்த இடத்துல கடவுளுடைய பிரசன்னம் வர வேண்டும், உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவர் தாமே இம்மட்டும் வழிநடத்தின எபனேசர் உங்களை தொடர்ந்தும் வழிநடத்துவார். நாங்கள் குடும்பமாக எல்லாரும் இருந்து இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு என்ற பாட்டிலை உற்சாகமாய் பாடி தேவனை ஆராதிப்போமா. ராஜாதி ராஜா இயேசு இன்றென்று நான் நிறுவா.
நாங்கள் இருக்கிற இடங்களிலே நாங்கள் ஒன்றாக சேர்ந்து என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி நாங்களோட சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே கிறிஸ்து நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். May God bless you all and have a blessed week. Thank you once again, Reverend Isaac Selvaratnam, for gracing and for thank you for accepting an invitation to share God's word with us this afternoon. May God bless you and may God continue to strengthen you from the inside out. Have a blessed week. Thank you. Thank you very much.